ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு முக்கிய குறிப்பா நிறைய பேத்துக்கு இன்றைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சிறிய அவேர்னஸ் வீடியோவா நான் இதை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முடி கொட்டுதல் பிரச்சனை, முடி வந்து வலுவிழந்து அதனுடைய வேர்கள் இழந்து முடி வந்து அதிகமா கொட்டுறது. சோ இதுக்கான ரிலீஃப் என்னது, இதை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ண போறோம், எந்த வித எக்ஸ்ட்ரா மருந்துகளும் இல்லாம வெறும் வழிமுறைகளை மட்டுமே ஃபாலோ பண்ணி அன்றாட லைஃப் ஸ்டைல மட்டும் மாத்துற மூலமா இந்த முடி கொட்டுறதை வந்து எப்படி வந்து தடுக்க போறோம் அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முடி கொட்டுறவங்க முடிய தொடுறதுக்கே பயப்படுவாங்க. சோ காலையில ஒரு தடவை சீவுறதோட சரி, அதுக்கடுத்து இந்த முடி பக்கமே வந்து போக மாட்டாங்க. ஏன்னா டச் பண்ணாலே முடி கொட்டுது அப்படின்னு வந்து கவலைப்படுவாங்க. அவங்க எல்லாம் இந்த ஹேபிட்டை மொத மாத்தணும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நீங்க முடிய மசாஜ் பண்ணணும். முக்கியமா அந்த வேர் பகுதியில உங்களுடைய விரல் நுனிகள் வந்து படுற மாதிரி வச்சு இப்படி நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணும்போது நிறைய முடிகள் கொட்டும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க, கொட்டத்தான் செய்யும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேர் பகுதியில இருக்க முடிகளுக்கு வந்து உணர்ச்சிகள் தூண்டப்படும். அந்த வலுவிழந்த வேர்கள்ல உணர்ச்சிகள் வந்து தூண்டப்படும். இதன் காரணமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த வலுவிழந்த முடிகள் வந்து உணர்ச்சிகள் ஏற்பட்டு முடியோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். முடி ஆல்ரெடி உளுந்த இடத்துல உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு முடி வளர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அமையும். ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. இதை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கொட்டின இடத்துல திரும்ப முடி வளர்ச்சி கிடைக்கும். இதை எப்போ ஃபீல் பண்ண முடியும்னா, ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் முடிய நல்லா மசாஜ் பண்ணுங்க. இந்த மசாஜ் பண்ற மெத்தட் மூலமா உங்களுக்கு முடி வளர்ச்சி, முடி உணர்ச்சிகள் தூண்டப்பட்டுறதுனால உங்களுக்கு நடக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, வெயில் படாமே சில பேர் வந்து இருப்பாங்க. சோ வெயில்னாலே அவங்களுக்கு ஆகாது, வீட்டுல இருப்பாங்க, வெயிலுக்கே போக மாட்டாங்க. வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட வெயில இருந்து மறைஞ்சே வந்து போயிருவாங்க. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, ஸ்கூல் காலேஜ் எங்க போனாலும் சரி, வெயில்னாலே அவங்களுக்கு ஆகாது. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முடி கொட்டுதல் அதிகமாவே இருக்கும். ஏன்னா முடிக்கு தேவையான விட்டமின் டியும் ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் டியும் கிடைச்சிச்சுனா தான் முடியினுடைய வேறு பகுதிகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும், முடி கொட்டுவது வந்து நிற்கும். அதுக்கு தேவையான போஷாக்கு, ஊட்டச்சத்து இல்ல தூண்டப்படுற விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்கணும். இதுக்கு கண்டிப்பா வெயில் வந்து முக்கியம். வெயில் பிடிக்கவே இல்லைனா கூட காலை வெயிலோ அல்லது மாலை வெயிலோ ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்க உடம்புல படுற மாதிரி நீங்க ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தணும். போய் வெயில நின்னுதான் ஆகணும். நின்னீங்க அப்படின்னா உங்க உடலுக்கு நல்லது, உங்க முடி வளர்ச்சிக்கு அது வந்து உதவும். வெயிலுக்கு பயந்து வாழ்வது சரியான முறை இல்ல. அதனால வெயில போய் கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நில்லுங்க. இல்ல காலை மாலையுமே எனக்கு டைம் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ என்ன வெயில் இருக்கோ பாக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போய் நின்றுங்க. முடியினுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த வெயில் வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த குளியல் முறை. இந்த முடி கொற்றவங்க பயந்துட்டு தலைக்கு கூட குளிக்க மாட்டாங்க, வெறும் மேலுக்கு மட்டும்தான் ஊத்துவாங்க. இந்த தலைக்கு கண்டிப்பா வந்து குளிச்சாகணும். எப்படி குளிக்கணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் தேய்ச்சு நீங்க குளிக்கிறது ரொம்பவே நல்லது. வாரத்துல ஒரு நாள் ஆச்சும் நல்லெண்ணெய் எடுத்து தலையில விட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, அதாவது 15 நிமிஷம் கழிச்சு இல்ல 20 நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து குளிச்சிருங்க. நல்லெண்ணெய் குளியல் வந்து உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இதனால உடம்புல இருக்க பித்தங்கள் வந்து தனியும், உடல் சூடு இருக்குல்லையா, அந்த உடல் சூடுனாலையும் முடி கொட்டும். ரொம்ப நேரம் உட்காந்து வேலை வைப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு எல்லாம் உடல் சூடு வந்து உஷ்ணம் வந்து இந்த கபாலத்துக்கு தான் வந்து அதிகமா இருக்கும். அந்த கபால சூடு வந்து இந்த முடி கொட்டுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அப்போ நீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிச்சீங்க அப்படின்னா உடல் குளிர்ச்சி அடையும். உங்களுக்கு அந்த மசாஜ் பண்றது மூலமாகவும் உடல் குளிர்ச்சி அடையும், பித்தம் குறையிற தன்மையினால முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகி முடி வளர்ச்சி வந்து அதிகமாகிறதுக்கு உங்களுக்கு உதவும். இது உடலுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, முடிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஆயில். இந்த ஆயில் வந்து கடையில விற்கக்கூடிய நீங்க எந்த பிராண்டட் ஆயில் வந்தாலும் அதுல எந்த அளவுக்கு ஒர்த் இருக்கு, எந்த அளவுக்கு முடிய காப்பாற்றக்கூடிய வந்து தன்மை இருக்கு, எந்த அளவுக்கு விட்டமின்ஸ் வந்து இருக்கு, உங்களுக்கு எப்படி வந்து அது பயன்படுது அப்படின்றதுனா ஒரு கேள்விக்குறிதான். அதனால நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிருங்க ஆயில. நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து ஹேர் ஆயில் வந்து இயற்கை முறையில பண்றதுக்கு வந்து போட்டிருப்பாங்க, இந்த கருகப்பிள்ள, நெல்லிக்காய், செம்பருத்தி இதெல்லாம் வச்சு. சோ அந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல இதனுடைய பவுடர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கூட நீங்க நாட்டு மருந்து கடையில வாங்கி வீட்லயே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தரும். அப்படி இல்லைன்னா வெறும் செக்கில் ஆக்கின இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள்
சிம்பிளான ஆயில்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே போதும். நீங்க அதிக காசு செலவு பண்ணி உங்க முடிக்கு ஆரோக்கியம் தேடினீங்கன்னா எங்கேயும் கிடைக்காது. முக்கியமா நம்ம முடி எதனால கொட்டுதுன்னு கவனிச்சு அதற்கான ஆரோக்கியத்தை கொடுத்தா மட்டுமே முடி கொட்டுறதுல இருந்து உங்களால விடுபட முடியும். அதனால வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண ஆயில வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, அதுவே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து இந்த சாப்பிடும் முறை. சாப்பிடும் முறையில நீங்க கருவேப்பிலை நெல்லிக்காய் வந்து கண்டிப்பா வந்து சேர்த்தே ஆகணும். நிறைய பேர் வந்து இந்த 80s கிட்ஸ் வந்து நெல்லிக்காய் வந்து ஸ்கூல் ஸ்டேஜ்ல வந்து சாப்பிட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பக்கமே வந்து போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முடி கொட்டுதலும் வழுக்க தலையோடையும் கண்டிப்பா வந்து தெரிவாங்க. சோ அதுக்கு என்ன அப்படின்னா, நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை, சோத்துல கருவேப்பிலை வச்சுனாலும் தூக்கி உடனே வந்து வெளியில வச்சிடறோம். சோ இதை வந்து நீங்க உணவுல அன்றாட சேர்த்துக்கிட்டீங்கன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் மட்டும் சாப்பிட்டு பாருங்க, இல்ல வாரத்துல ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிச்சு பாருங்க. சோ இது வந்து உடம்புல உணவு மூலமா அந்த முடி வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கும் முடியோட அடர்த்திகள் அதிகமாக அதிக முடி வளர்ச்சி இருந்துச்சுன்னா முடி வந்து அடர்த்தியாகும், முடி வந்து அந்த நரை முடி இல்லாம வந்து கருகருன்னு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது போக முடிக்கு தேவையான பழங்கள், உங்களால எதை சாப்பிட முடியுதோ அந்த பழங்களை அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கங்க. ஸோ இதை வந்து நீங்க உணவு முறையில கண்டிப்பா வந்து சேர்க்கணும். நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் கட்டாயம் அவசியம், இதை வந்து நீங்க தொடர்ந்து உணவுல வந்து சேர்த்துட்டே இருக்கணும். எப்பெல்லாம் உங்களால சேர்க்க முடியுதோ அப்பெல்லாம் சேருங்க. இதெல்லாம் தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணாலே ஒரு 6 மாசத்துல முடி வளர்ச்சியை வந்து நீங்க பார்க்க முடியும். முடி பழைய நிலைமையில எவ்வளவு கொட்டுச்சோ அதுல இருந்து பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். முடி கொட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கும். ஒரு 100-150 முடி கட்டின இடத்துல ஒரு 2-3 முடி தான் கொட்டும் ஒரு 3 மாசம் கழிச்சு. நான் சொன்ன இந்த எல்லா அவேர்னஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவை. இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணாலே போதும், வேற எந்த மெடிசன் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க தேவையில்லை. இந்த ஹேர் ஃபாலுக்கு போய் வெயில்ல நிக்கிறது, முடிக்கு மசாஜ் பண்றது, குளியல் முறை, உணவு முறை, இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உடல் சூட்டையும் சேர்த்து நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே முடிவு கொட்டுறதுல இருந்து நிப்பாட்டி முடி வளர்ச்சி அதிகமாக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லைஃப் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க என்னோட வந்து கமெண்ட்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உடல்நல தகவலோட உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.